ஏ அபி அஞ்சனாக்கா இங்க வராங்கன்னு சொன்னா இன்னும் காணவங்கள இந்த வந்துட்டாங்க அஞ்சனாக்கா ஏ பசங்களா எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா அவங்க எல்லாரும் தானே தேடிட்டு இருந்தனே ஏ எங்க ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் வச்சிருக்காங்கப்பா என்ன டிராயிங் காம்படிஷனா ஆமா டிராயிங் காம்படிஷன் வச்சிருக்காங்க எனக்கு டிராயிங்னா சுத்தமா என்னன்னு தெரியாது பெயிண்டிங் பண்ணவும் வராது எதுவுமே தெரியாது ஆனா இந்த மிஸ் கம்பல்சரி என்னோட நேம் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்றது அக்கா கவலை விடுங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் என்ன நீங்க ஹெல்ப் பண்றீங்களா உங்களுக்கு தெரியுமா எனக்கு பெயிண்டிங் பண்றது கத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ் பா எனக்கு சுத்தமா தெரியாது அக்கா நாங்க பெயிண்டிங் சூப்பரா பண்ணோம் கா நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு அப்பாடா நல்ல வேலையா போச்சு ரொம்ப தேங்க்ஸ் பா சீக்கிரமா எனக்கு பெயிண்டிங் பண்ண சொல்லி கொடுங்க வீட்லயே பெயிண்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க காம்படிஷனுக்கு அங்க வந்து வரையறதுலாம் கிடையாது ஸ்கூலுக்கு போயெல்லாம் வரைய தேவையில்லையா நம்ம வீட்ல இருந்தே வரைஞ்சு எடுத்துட்டு போயிடலாமா என்னப்பா இது பேப்பர் அந்த மாதிரி டேப் போட்டு ஊட்டி எடுத்துட்டு அக்கா அவங்கக்கா பெயிண்டிங் பண்ணுனா இந்த மாதிரி நம்ம எந்த பேப்பரில் பெயிண்டிங் பண்ண போகிறோமோ அது ஏதாவது ஒரு போர்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோர் சைட்ஸும் நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கணும்க்கா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒட்டி எடுத்துகிட்டு பாருங்களேன் இந்த மாதிரி ஒட்டியாச்சு இப்போ நம்ம போட்ரேட்டாகவே வச்சு பெயிண்டிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன் அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் இருக்கலாக்கா அது ஒரு பாதி அளவுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணுங்களாம் ப்ரஷில் தொட்டு ஆ இப்படியா ஐயோ ஒழுங்காகவே வரலையே தர்ஷன் என்ன இப்படி போயிட்டு இருக்குது கொசம்சன் போகுது தர்ஷன் பரவாயில்லக்கா பெயிண்டிங்னா கொசு முசம் இருக்கும் வரைங்க வரைங்க நல்லா வந்துடும் கடைசியாக பார்க்குறப்ப ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுங்க சரியா அப்படிதான் இங்கே எங்கெல்லாம் ஒயிட் தெரியுதோ அங்கே எல்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணிருங்கக்கா வரைக்கும் கரெக்டாக போடணும் கார்னர் ஃபுல்லுத்துக்கு போடணுக்கா அங்கங்கே போடாமல் விட்றாதீங்க நல்லா அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஆ சரி தர்ஷன் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேண்ணா ஏ அப்படி பாத்திமா எல்லோரும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் எப்படியாவது இந்த காம்பெட்டிஷனில் வின் பண்ணணும் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாது எல்லாேரும் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் கிளாஸ் மிஸ்ஸு கண்டிப்பாக அஞ்சனா பெயிண்டிங் காம்படிஷனில் காலத்துக்கணும் என் பேர் வழக்க டைமாக கொடுத்துட்டாங்க அதனால் இதில் நான் எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும்ப்பா அக்கா அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணிடலாம் இப்போ இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை மீதி இருக்கிற ஹாஃப் போர்ஷனுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணிருங்க அக்கா கீழே ஃபுல்லுத்துக்கும் நல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க

குட்டியா ஒரு நிலா மட்டும் வைங்க சரியா இப்போ திரும்ப இந்த கனகமர பூக்கள் அந்த பெயிண்ட் எடுத்துட்டு நல்ல ஹில்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சு அழிஞ்சு போடுங்க கனவு சும்மா நோட்ல எல்லாம் வரைய வேண்டாம் ரஃப் நோட்ல வரைய நோட்ல வரைய அந்த மாதிரி தான் அப்படி தான் கரெக்ட்டா போடுறீங்க அப்படியே குட்டி குட்டியா ஹில்ஸ் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு ஃபுல்லா ஃபுல்லா உள்ளத்துக்கு நல்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளவுதான் கா ஆ சரி பசங்களா நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இது வரைக்கும் என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல இது எதுவும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபினிஷிங் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அக்கா நம்ம இப்போ எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுக்கா ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இன்னொரு டார்க் பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா அதாக்கா அதை எடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ஹில்ஸ் இருக்கிற மாதிரி போடுங்க மொத்தம் நம்ம த்ரீ லேயர்ஸ்க்கு இந்த ஹில்ஸ்லாம் எல்லாம் போறோம் சரிங்களா ஆமாக்கா தர்ஷன் சொல்றது கரெக்ட் தான் நீங்க என்ன பண்ணுங்க கரெக்டா போடுறதே வரீங்க அந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் இருக்கியா ஓகே இத யூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழ நல்ல செகண்ட் லேயருக்கு நல்ல ஹில்ஸ் போட்டுக்கணும் இந்த வைட்லாம் தெரியாத அளவுக்கு நல்ல கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க அஞ்சனாக்கா பெயிண்டிங் தெரியாதுன்னு நீங்க ஃபர்ஸ்டே பாத்தீங்களா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் சுத்தமா எனக்கு வரவே இல்ல அப்புறம் நேற்று பானு பாத்திமாவும் பெயிண்டிங் பண்றது பாத்துட்டு இருந்தேன் சரி உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம்னு வந்தேன் பரவாயில்ல நீங்களும் ஏதோ சொல்றீங்க நானும் அதுபடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டு பாக்கலாம் ஆ அஞ்சனாக்கா இப்போ நெக்ஸ்ட் நீங்க பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு தேர்ட் லேயர் பாத்தீங்கன்னா ஃபுல்லுத்துக்கும் பிளாக் கலர் ஹில்ஸ் மாதிரி பண்ண போறோம் நல்லா தொட்டு மேல இருந்து போட்டுக்கோங்க பெரிய ஹில்ஸ் மாதிரி போட்டு ஓகேங்களா பெரிய ஹில்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி கீழே ஃபுல்லுத்துக்கும் பிளாக் கலர் பெயிண்ட் நல்லா கொடுத்துருங்க

அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அங்க சூப்பரா வின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் ஹர்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்களே என்னமோ பசங்களா நீங்க சொல்றீங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு ரொம்ப பசங்கமா இருக்குது சின்ன பசங்க சொல்லி வந்து பண்ணிட்டு இருக்கிறவன்னு சொல்லிட்டேன் பெயிண்டிங்ல என்னக்கா சின்ன பசங்க பெரிய பசங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள இருந்து கத்துக்கிறதுல தப்பே கிடையாது நீங்க அந்த கேட்டதே பெரிய விஷயம் தான் சரிங்க இப்ப அப்படியே அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அங்க குட்டி அந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுருங்க கீழே வந்து பிளாக் கலர் ஹில்ஸ் ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுல வந்து ரிவர் ஒன்று வர மாதிரி போடணும் அந்த பிளாக் கலர் ஹில்ஸ் ஸ்டார்ட் இல்லையா அங்கிருந்து கீழே வரைக்கும் அப்படியே இழுத்து விடுங்க இழுத்து விட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்து விட்டுருங்க உள்ள வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாக்கறதுக்கு நல்ல ஒரு ரிவர் வந்து பிளாக் பிளாக் கலர் ஹில்ஸ் ஃபார்ம் ஆகி கீழே வர மாதிரி இருக்கும் ஆ அப்படிதாக்கா கரெக்டாக பண்றீங்க ஆ ஏதோ பசங்களா கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் இதில் வேறு ஏதாச்சும் பண்ணணுமா அக்கா ஆமாக்கா அந்த ரிவர் ஃபுல்லுத்துக்கும் ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கிரஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு மேலே ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்கை இருக்கு அதுல அதில் வந்து அவங்க வந்து டாட் டாட்டாக அப்படின்னா ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்க்கா நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குமே

ஆ நீ சொல்றது எனக்கு புரியுது பாத்திமா ஓகே ஒரே நிமிஷம் வரேன் இந்த டாட் அப்படி சும்மா ஸ்டார் மாதிரி இப்படி மாத்தி விட்டுட்டு அப்படியே இழுத்து விட்டுலாம் ஓகே இப்போ எப்படி இருக்கு நல்ல வானத்துல இருந்து ஒரு ஸ்டார் அப்படியே எரிஞ்சிட்டு கீழே வர மாதிரி இருக்குல்ல ஆமாமா சூப்பரா இருக்கு ஐயா செம்மையா இருக்குல்ல சரி ஓகே பசங்களா ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா ஓகே இப்போ நம்ம டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனே நம்ம பெயிண்டிங்கு நான் நம்பவே இல்லை இந்த அளவுக்கு வரையவேன்னு சொல்லிட்டுனேன் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களே ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் பசங்களா அக்கா அக்கா டேப் ஃபுல்லுத்துக்கு நல்லா ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆ அதான் அதான் டேப் தான் எடுத்துட்டு இருக்கானே பேப்பர் கிளியாம எடுக்கணும் இல்லையா கொஞ்சம் மெதுவா பாத் பாத்து பத்திரமா எடுக்கலாம் சே டேப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் சைடு பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கல அக்கா எனக்கு பெயிண்டிங்ல எடுத்துருமா ரொம்ப பிடிக்கும் நல்லா பெயிண்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் ரிமூவ் பண்றதாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதுதான் நான் எப்போயுமே நான் தான் பண்ணுவேனே ஐயோ டேப் அஞ்சனாக்கா காலில் ஒட்டிக்கிச்சு சரி சரி இங்க நான் எடுத்து விட்டுறேன் ஓகேக்கா இங்கே பாருங்க நல்லா ஃபோர் சைஸுக்கும் டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பெயிண்டிங் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏய் வா பசங்களை உண்மைக்கு இது நான் வரைஞ்சிதான் என்னால் நம்பவே முடியல எனக்கு ஒரு லைன் கூட போட தெரியாது தெரியுமா எவ்வளோ அழகாக என்னை வரைய வச்சுட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் காம்படிஷனில் நான் வின் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் என்னோட பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட ஃபஸ்ட்டு பெயிண்டிங் எனக்கு இருக்கான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் பெயிண்டிங் காம்படிஷனில் நான் வின் பண்ணிடுவேனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம்